லேவியர் 24 அதிகாரம் விளக்குகளை பேணுதல். ஆண்டவர் மோசேயிடம் கூறியது, எப்போதும் விளக்கு இருந்து கொண்டிருக்க, தெளிவான ஒளிவு எண்ணெயை உன்னிடம் கொண்டுவர இஸ்ரேல் மக்களுக்கு கட்டளையிடு. சந்திப்பு கூடாரத்தில் உடன்படிக்கை திரைக்கு வெளியே மாலை முதல் காலை வரை எப்போதும் அது ஆண்டவருக்கு முன் இருந்து கொண்டிருக்க வேண்டும். இது உங்கள் வழிமரபினருக்கு என்றும் உள்ள நியமமாகும். ஆண்டவர் திருமுன் இருக்கும் பசும்பொன் குத்து விளக்கு தண்டின் மேலிருக்கிற கிளை விளக்குகளை எப்போதும் எரியவிட வேண்டும். கடவுளுக்கான அப்பப்படையல். 20 படி அளவுள்ள மரக்காலில் 1/10 மிருதுவான மாவில் செய்யப்பட்ட 12 அப்பங்களை சுட்டு அவற்றை நீ ஆண்டவர் திருமுன் பசும்பொன் மேசையில் அடுக்குக்கு 6 வீதம் 2 அடுக்காக வைக்க வேண்டும். அவற்றின் மேல் வாசனைப்படி தூவ வேண்டும். அது அப்பத்திற்கு மாற்றான நெருப்பு பலி. இது என்றும் உள்ள உடன்படிக்கை. இதை இஸ்ரேல் மக்களிடமிருந்து பெற்று ஓய்வு நாள்தோறும் ஆண்டவன் திருமுன் அடுக்கி வைக்க வேண்டும். அது ஆரோனுக்கும் அவன் மைந்தருக்கும் உரியது. அதை தூயகத்திலேயே உண்ண வேண்டும். ஏனெனில் அது தூயதின் தூயது. ஆண்டவரின் நெருப்பு பலிகளில் அது அவர்களுக்கு சேர வேண்டிய உரிமையாகும். நேர்மையான தண்டனைக்கு எடுத்துக்காட்டு. இஸ்ரேல் இனத்து பெண்ணுக்கும் எகிப்திய ஆணுக்கும் மகனாக பிறந்த ஒருவன் இஸ்ரேல் மக்களோடு வந்திருந்தான். அவனுக்கும் இஸ்ரேலான ஒருவனுக்கும் பாளையத்தில் சண்டை ஏற்பட்டது. இஸ்ரேல் பெண்ணின் மகன் ஆண்டவரின் திருப்பெயரை இகழ்ந்தான். எனவே அவனை மோசேயிடம் கொண்டு வந்தனர். அவன் தாயின் பெயர் செலோமித்து. அவள் தான் குலத்தை சேர்ந்த திப்ரியின் மகள். ஆண்டவரின் திருவுளம் அவர்களுக்கு வெளிப்படுத்தும் வரை அவனை காவலில் வைத்தனர். அப்போது ஆண்டவர் மோசேயிடம் கூறியது, இகழ்ந்தவனை குடியிருப்பு எல்லைக்கு வெளியே கொண்டு சென்று அவனது பழிப்புரையை கேட்டவர்களெல்லாம் தங்கள் கைகளை அவன் தலையில் வைக்கட்டும். பின்னர் சபை அனைத்தும் அவனை கல்லெறிந்து கொல்ல வேண்டும். எவராவது கடவுளை இகழ்ந்தால் அவர் தம் பாவத்தை சுமப்பார் என்று இஸ்ரேல் மக்களிடம் சொல். ஆண்டவன் திருப்பகரை இழந்தவர் கொலை செய்யப்படுவார். சபையார் கல்லறிவர். அந்நியரோ நாட்டினரோ யாரெனினும் திருப்பெயரை இழுகிறவர் கொல்லப்படுவார். மனிதரை கொல்பவர் கொலை செய்யப்படுவார். விலங்குகளை கொல்பவர் விலங்குகளுக்கு விலங்கு திரும்ப கொடுக்க வேண்டும். தமக்கு அடித்திருப்பவருக்கு காயம் விளைவித்தால் அவருக்கும் அப்படியே செய்யப்படும். முறிப்புக்கு முறிப்பு, கண்ணுக்கு கண், பல்லுக்கு பல், இது போன்றே காயம் விளைவித்தவருக்கும் செய்யப்படும். விலங்கை கொன்றால் பதிலாக கொடுக்க வேண்டும். மனிதரை கொன்றால் கொலை செய்யப்பட வேண்டும். அயலாருக்கும் நாட்டினருக்கும் ஒரே விதமான நியாயம் வழங்க வேண்டும். ஏனெனில் நானே உங்கள் கடவுளாகிய ஆண்டவர். அப்படியே இறைவனை இகழ்ந்தோனை குடியிருப்பு எல்லைக்கு வெளியே கொண்டு போய் அவனை கல்லெறியுமாறு மோசே கட்டளையிட்டார். ஆண்டவர் மோசேயிடம் கூறியபடி அவர்கள் செய்தார்கள்.